ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் வீட்டு. இந்த சமையலில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு வச்சு ஒரு அருமையான பாயாசம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப குறைந்த நேரத்தில் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான இந்த பச்சை பயிறு பாயசம் எப்படி செய்யலாம் வாங்க வீட்டில் போய் பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பேன்ஸ் எல்லாமே இதில் ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் எடுத்துருக்கேன். பச்சை பயிரை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லே பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள். வறுத்த பச்சை பயிரை பார்த்தீங்கன்னா குக்கரில் சேர்த்திட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சை பயிருக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சரி, இதை 5 விசில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 விசில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டே. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பச்சை பயிர் பாருங்கள் நல்லா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா உருக்க பழவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன். இதை நல்லா கொதிக்கட்டும். வெள்ளை பழகு கச்சில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து, இதில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். வெள்ளம் பாருங்கள் நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு. தேங்காய் பால் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பயிர் பாருங்கள் நல்லா கொச்சிட்ருக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைப்பாகு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பேன் எடுத்துருக்கேன், பேன் சொல்லியாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா பொடியே கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் நல்லா வரப்பட்டாலே இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 15 மிளகாய், கூடவே 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமே நல்லா வதக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய்ப்பால் எல்லாம் சேர்த்துனா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மலக்க மலக்க டேஸ்டான பச்சை பயிர் பாயசம் பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை போல் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மாமியார் செஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.